இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் இலங்கை முழுவதும் சஞ்சரித்த வாடிய பொழுது பயனுள்ள கடலோடைகள் தான் வெளிநாடுகளிலிருந்து அரிசி மா போன்ற பொருட்களை திறக்க எல்லோருக்கும் விநியோகம் செய்தது. இது போன்ற நல்ல சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தியிருக்கு. ஆயுத போராட்டம் 72 ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னே 69 ஆதிக்கோவிலத்தில் ராணுவத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒன்று ஆதிகோவிலின் மக்களால் நடத்தப்பட்டது. ராணுவத்துடைய ஆயுதங்கள் தலைக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டு ஒரு பெரிய பூகம்பம் கேட்கப்பட்டது. அதே போல அதற்கு பின்னர் திரு ஞானமூர்த்தி அவர்கள் என்ன தெரிவித்தார், தலைமையில் கல்லூரி நகரசபை கல்லூரி தலைமை நிலையத்தின் முன்னால் ராணுவத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட பொழுது அதற்கு எதிராக மக்கள் சாத்தியமான போராட்டம் நடத்திய நேரத்தில் இலங்கை போலீசார் ராணுவத்தை சேர்ந்து அந்த மக்களை அடித்து துன்படுத்திய பொழுது இரண்டாவது முதலாவது ஆயுத பிரிவன் துப்பாக்கி பிரிவன் மேற்கொள்ளப்பட்டது. முக்கியமாக நகரமாக பயன்படுத்தி கண்டது. அதற்கு திட்டங்கள் எங்களுடைய